இன்னைக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாஸ்தா ஷேப் பண்ணுறதுக்கு மிஷின் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சே பாஸ்தா ஷேப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி தான் பாஸ்தா ஷேப்ஸ் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச பாஸ்தா ஷேப்ஸ் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பாஸ்தா டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டோவை நாலாக டிவைட் பண்ணிக்கலாம். இதை உங்களால் எவ்வளோ தின்னாக ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். நான் கை வச்சு பார்த்தா என் கை தெரிகிற அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா தின்னாக ரோல் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை மேலே இருந்து ரோல் பண்ணிக்கோங்க. பாதியில் நிறுத்திட்டு மறுபடியும் கீழே இருந்து ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுற ஷேப் வந்து ஃபெட்டுச்சினி பாஸ்தா. இந்த திக்னஸ்க்கு பாஸ்தா கட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா கையில் எடுத்து கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்துடும். இந்த பாஸ்தா தனித்தனியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஷேப் வந்து லிங்குவினி பாஸ்தா. இது நம்ம ஃபெட்டுச்சினி பாஸ்தாவோட கொஞ்சம் தின்னாக வரும். இது கட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா கையில் எடுத்து இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம லிங்குவினி பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நல்லா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த தேய்ச்ச மாவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை நம்ம குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண ஸ்கொயர் ஷேப்பில் ரெண்டு கார்னர்ஸ்லேயும் சென்டரில் பிஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை மொத்தமாக சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டை பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பெண்ணை பாஸ்தா. இந்த பாஸ்தா ஷேப் பண்றதுக்கு உங்ககிட்ட ஸ்கியூவர் இருந்தா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம பணியாரம் திருப்புறதுக்கு யூஸ் பண்ற குச்சி இருந்துச்சுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாப்ஸ்டிக் யூஸ் பண்றேன். நம்ம கட் பண்ண ஸ்கொயரை டைமண்ட் ஷேப்ல வச்சு இதை நீங்க ரோல் பண்ணீங்கன்னா நம்ம பெண்ணை பாஸ்தா ரெடி ஆயிடும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நீளமாக நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஈவன் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நல்லா பார்த்து ரோல் பண்ணிக்கோங்க. இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஜாலியாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கும் இது ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிற ஷேப் நாக்கி பாஸ்தா. இதுக்கு நீங்கள் ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ண பீஸை வச்சு ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி அழுத்தி கொடுத்தீங்கன்னா இந்த நாக்கி பாஸ்தா ரெடி ஆகிடும். இதே பாஸ்தாவை என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள் கட்டரில் இந்த மாதிரி ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சேன்னா இந்த மாதிரி அழகான ஷேப் வந்துடும். இதை நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற காய் துருவுற கிரேட்டரில் கூட பண்ணலாம். ஷார்ப் எஜ் இல்லாத பக்கமாக வச்சு ப்ரெஷர் கொடுத்து அமுத்தி பண்ணிங்கன்னா இந்த நாக்கி பாஸ்தா ரெடி ஆகிடும்.
இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ஃபுசிலி பாஸ்தா. இதுக்கு நம்ம பண்ண ரோல்ல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து கையில நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. எவ்வளவு தின்னா ரோல் பண்ண முடியுமோ அவ்வளவு தின்னா ரோல் பண்ணிக்கோங்க. அத நீங்க அதே ஸ்கூயர்ல வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி கீழ வச்சு கொஞ்சம் பிரஷர் கொடுத்து ரோல் பண்ணீங்கனா நம்ம ஃபுசிலி பாஸ்தா ரெடி ஆயிடும். இப்போ ரைட் சைடுல நான் வச்சிருக்கிறது வந்து நம்ம இப்ப ஃப்ரெஷா பண்ண பாஸ்தா. இத நீங்க உடனே இப்பவே யூஸ் பண்ணலாம். இது குக்க ஆகிறதுக்கு உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் தான் எடுக்கும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்குறது வந்து dry ஆன பாஸ்தா. இத நான் வீட்டுக்குள்ளே நிழல்ல வச்சு காய வச்சிருக்கேன். இது நல்லா உடையற அளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா இதை நீங்க ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்ப பாஸ்தா சாப்பிடணுமோ அப்ப நீங்க இதை குயிக்கா குக் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தாவை நீங்க ஃப்ரீசர்ல 2-3 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம பண்ண ஷேப்ஸ்ல உங்களுக்கு எந்த ஷேப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.